டேஸ்ட் தி டெய்லி. டைரக்ஷன் பண்ண விரும்புறவங்களுக்கு எல்லாம் இந்த படம் வந்து பயங்கரமா ஹோப் கிச்சு. ஏய், புது எடுத்தவனே சொல்லுவாங்க இந்த ஆள் ஆர்டிஸ்ட் இல்லை, இந்த படத்தை வாங்க மாட்டோம் அப்படி. என்னடா அது இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால், இன்னொரு மேட்டர் கூட நடந்துட்டு சூசைட் அட்டன் பண்ற அளவுக்கு கூட அவர் போயிட்டார். இன்னுமே செய்யாம என்ன செய்யறது, நாலாவது படம் ஃப்ரீயா எடுத்து கொடுக்கணும் அந்த சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. அவர் என்னென்னா கதை கேட்குறாரு, ஆர்டிஸ்ட் சொல்கிறாரு, ஆர்டிஸ்ட் எல்லாம் சொல்லி கரெக்டாக பண்ணுறாங்க, உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, இந்த படத்தை எடுத்துருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. கார்த்தி சாரோட ஒரு ரெண்டு படம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தெரியும். கார்த்தி சாரோட ஒரு ரெண்டு படம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபெயிலியர். அது எந்த படம்னு சொல்லக்கூடாது, அப்புறம் அது ஃபெயிலியர் படம்னு எல்லாரும் முத்திரை குத்துருவாங்க. சரியான ஃபெயிலியர், டிஸ்ட்ரிபியூட்டர் லெவலில் வந்து பயங்கரமாக பேசப்பட்டது, இவ்வளோ ஒரு மொக்க படமாக இருக்குன்னு சொல்லிட்டு மூணாவது படம் எடுத்தாங்க. அந்த படமும் பயங்கரமான ஃபெயிலியர், பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்கில் போயிட்டாப்புல யாருன்னா கார்த்தி சார். என்னடா அது இப்படி ஆயிடுச்சுன்னா, இன்னொரு மேட்டர் கூட நடந்துச்சு சூசைட் அட்டன் பண்ணுற அளவுக்கு கூட அவர் போயிட்டார். இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லானவங்க ஹாஸ்பிட்டலில் போய் ஞானவேல் சார், சூர்யா சார், சிவகுமார் சார் மூணு பேருமே பார்க்குறாங்க. அவர் சொல்லிட்டார், இனிமேல் நான் வந்து தமிழ் சினிமாவில் தலையை காட்ட முடியாது, என்னை அழிச்சிட்டீங்க வச்சுட்டீங்க பொண்ணுட்டீங்கன்னு ஒரு மாதிரியாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ட்ராமாட்டிக்காக ஒரு போனவொன்னே எல்லாம் யோசிக்கிறாங்க, என்னடா இப்படி பண்ணிட்டேன்னு. அப்போ சொல்கிறாங்க, நீ கவலைப்படாத, நான் உனக்கு அடுத்த படம் வந்து பெரிய அளவில் பண்ண போகிறேன்னா எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு நம்பிக்கை இல்லை, என்னை விட்டுருங்க, நான் எங்கிட்ட போகிறேன், நான் படித்த அமெரிக்காவில் போய் ஏதாவது ஜாப் பண்ணிவிட்டு நான் படம் போயிருக்க போகிற அளவுக்கு அவர் வந்து வந்துட்டார். அவர் அந்த மாதிரி நில. ஸோ அந்த டைமில் என்ன செய்யணும்னா, டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரெஷர் செம்ம தாங்க முடியல. ஃபஸ்ட்டு படம் கொடுத்தீங்க பயங்கரமாக லாஸ் ஆச்சு, நான் சண்டைக்கு வர்றதுக்கானே நாங்கள் பிரச்சனை பண்ணுறதுக்குன்னு ஆரம்பிக்கும் போது ரெண்டாவது படம் பார்த்துக்கலாம் நான் சரியாக பண்ணி தரேன்னு சொல்லி சொன்னீங்க, ஒரு சின்ன பெர்சன்டேஜ் கொடுத்தீங்க அதுவும் அடியாச்சு. என்னடா ஃபஸ்ட்டு படமே லாஸ் ஆச்சு, ரெண்டாவது படம் லாஸ் ஆகும்போது மூணாவது படம் கண்டிப்பாக ஜெயிப்பேன் சொல்லிட்டு ஒரு படத்தை கொடுத்தீங்க அதுவும் லாஸ் ஆச்சு, நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒன்றுமே செய்யாமல் என்ன செய்யறது அப்படின்னா, நாலாவது படம் ஃப்ரீயாக எடுத்து கொடுக்கணும் அந்த சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. அது வந்து பிகைண்ட் த சீன் சொல்லுவோம், யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் தான் சொல்கிறேன், நானே சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து சோர்ஸ் பிரகாரம் நான் சொல்கிறேன். ஸோ என்ன செய்யறது அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது உட்காந்து யோசிக்கிறாங்க, வெங்கட் பிரபு கூப்பிட்றாங்க. வெங்கட் பிரபு சொல்கிறாரு, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அப்போ தான் வெங்கட் பிரபு சொல்கிறாரு, என் அசிஸ்டண்ட் ஒருத்தன் அஞ்சு வருஷமாக சாரி 1.5 வருஷமாக படம் பண்ணிவிட்டு அந்த படம் விற்காமல் சேல் ஆகாமல் அப்படியே இருக்குது, ஆனால் படம் நல்ல படம் யாருமே வாங்கலை, நானும் நிறையா ரெஃபர் பண்ணிட்டேன் ஒன்றும் வாங்கலை அப்படின்னு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞானவேல் சார் சூர்ய சார் தான் கேட்குறாரு. ஓகே அந்த படத்தை நம்ம பார்க்கலாமா சார், ஓகேன்னு சொன்னோன்னா வந்தோடனே டி நகரில் ஒரு ஸ்டுடியோவில் போடுறாங்க அந்த படத்தை. படத்தை பார்த்தாங்க, சூர்யா வந்து பிஸ்னஸில் ரொம்ப கிட்டிக்காரு, படம் போகட்டினாலும் அவர் ஏதாவது ஒன்று அந்த படத்துக்கு செஞ்சிருவார். பார்க்கும்போது இதை வித்தியாசமாக இருக்கணுன்னு வெங்கட் பிரபு சொல்கிறாப்புல, இந்த படத்து மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கலாம், கண்டிப்பாக ஓடும், நீங்கள் டேரக்டர் மேலே நம்பாதீங்க, அவன் ஃப்ரெஷர், ஆனால் இந்த படத்து மேலே நம்பிக்கை வைங்க பயங்கரமாக ஓடும் அப்படிங்கிற. என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்குறாங்க. அப்போ வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க, யார் ரஞ்சித் சார்ட்ட, அவர் எடுத்த அமௌண்ட்டு வந்து சின்ன அமௌண்ட்டு, ஸோ அதை சொல்கிறாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 50 லட்சம் வச்சுட்டு எனக்கு தர்றீங்களா அப்படின்னா, இல்லை இல்லை நான் வந்து பெருசாக அப்படி இப்படி இப்படி சொல்லும்போது அப்போ தான் சொல்கிறாங்க, வெங்கட் பிரபு சொல்கிறாங்க, இல்லை ரஞ்சித் நீங்கள் கொடுத்துருங்க அந்த படத்தை, அது ஒரு சின்ன ஒரு மேட்டருக்காண்டி நாங்கள் வாங்குகிறோம், நாங்கள் வந்து ஃப்ரீயாக தான் எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம், இதை சொல்லணுமா சொல்லணுமா கூட தெரியல, ஆனால் இதை உண்மை கொடுக்க போகிறோம், அதனால் வந்து கொடுங்க சொன்னால் அப்படி யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது, இல்லை என்னால் முடியாது இந்த படத்தை நம்பி நாங்கள் நிறைய உழைப்பு உழைச்சிருக்கோம், இந்த உழைப்பு கேட்டு இந்த ஊதியம் இல்லை எங்களுக்கு, எங்களுக்கு ஒரு ரெகனைஸ் கிடைச்சாலுமே ஊதியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, ஞானவேல் சார் இந்த படம் போச்சுன்னா அடுத்த படம் நான் உன்னை வந்து உனக்கு நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்போது அது ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ரஞ்சித் சாருக்கு வந்து ஒரு நம்பிக்கை, ஆஹா இந்த படம் போச்சுன்னா நம்மளுக்கு வந்து பெரிய படம் எனக்கு வேணாம், நீங்கள் சொன்ன ரேட்டில் கொடுத்துருந்துட்டு அப்பயே டீல் ஆச்சு, அப்பயே டிஸ்ட்ரிபியூட்டர் கூப்பிட்றாங்க, இன்னும் மறுபடியும் கூப்பிட்றீங்களா அப்படிங்கிறானுங்க, இந்த படத்துக்கு எந்த காசுமே வேணாம் எங்களுக்கு, இந்த படத்தை நீங்கள் ஓட்டிட்டு நல்லா போச்சுன்னா நீங்கள் பார்த்து ஏதாவது செய்யுங்க, இப்போ நான் ரேட் ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன் நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு அவங்களும் 6.5 குறையாக வர்றாங்க. வரும்போது சூர்யா சார் எல்லாம் பேசுகிறாங்க, அப்படி ஒரு ப்ரொமோஷனை கொடுக்குறாங்க, யார் சூர்யா சார் கொடுக்குறாரு, கார்த்திக் சார் கொடுக்குறாரு, வெங்கட் பிரபு மூணே பேர் மட்டும்தான் டாக் வைக்கிறேன், பிரேம்ஜி வேறு அதுக்கு பண்ணாப்புல அந்த அப்படி உருவான படம் தான் அந்த அட்டகத்தி. ஸோ அட்டகத்தி பார்த்தீங்கன்னா 1.5 வருஷமாக விற்காமல் மன உளைச்சலில் இருந்த ரஞ்சித் சார் வந்து ஞானவேல் ராஜ் சாருக்கானே ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போம்போது இந்த கதையை சொல்கிறாரு, சார் இந்த படம் நான் உங்களுக்கு பண்ண போகிறேன், என்னை நம்புங்க, எப்படி நீங்கள் அட்டகத்தியில் வந்து நம்பி இது பண்ணீங்களோ அது மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஒத்துக்கிறாரு. ஞானவேல் ராஜ் சார் வந்து ரஞ்சித் மேலே வந்து பயங்கரமான நம்பிக்கை, ரஞ்சித் சார் மேலே வந்து பயங்கரமான நம்பிக்கை, அப்படி ஒரு சூழ்நிலையில் நம்மளை தூக்கி விட்டாலே காசே பண்ணாலும் பரவாயில்ல, நீ என்ன எடுக்க போறியோ சுதந்திரமாயிடு, உன்னோட தலையிடலை யார் வந்தாலும் சரி எவன் வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம்,
நீ சொல்ல வேண்டிய கருத்து தான் சொல்லணும். அவர் சொல்லிட்டார், சார் நான் ஏற்கனவே நான் புடிவாதக்காரன், இந்த ரூட்ல போகக்கூடாதுன்னா அந்த ரூட்ல தான் நான் போவேன், அதனால இந்த படம் நான் நினைச்ச மாதிரி நான் கொண்டு வரேன் சார். ஃப்ரீடம் கொடுத்தாரு நல்லா வச்சு, அவரால் என்ன செய்ய முடியுமோ, அவர் என்ன அரசியல் பேச முடியுமோ அது எல்லாத்தையும் பேசி உருவாகினாரு. சொல்ல மறந்துட்டேன், அட்டைக்கத்தி வந்து பெரிய அளவில் போச்சு. இவங்க பண்ண மூணு பேர் ப்ரொமோ, நாலு பேர் ப்ரொமோ, படமும் சரியான படம், ஒரு ஃப்ரெஷர் பண்ண படம் மாதிரி இருக்காது. ஆனால் ஆர்டிஸ்ட் எல்லாமே ஃப்ரெஷரு, புதுசாக டைரக்ஷன் பண்ணணும்னு விரும்புகிறவங்களுக்கெல்லாம் இந்த படம் வந்து பயங்கரமாக ஹோப் கொடுத்து. ஹே புது எடுத்தவொடனே சொல்லுவாங்க, இந்த ஆள் ஆர்டிஸ்ட் இல்லை இந்த படம் தான் வாங்க மாட்டோம் அப்படிலாம் சொல்லுவாங்களே, அதுக்கு மத்தியில் வந்து ஆர்டிஸ்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, படம் நல்லா இருந்தால் ஓடுங்கிறத ப்ரூஃப் பண்ண படம் அட்டகத்தி. நிறைய பேருக்கு குடம் பக்கத்தில் ஒரு பெரிய தன்னம்பிக்கை கொடுத்த படம் வந்து அட்டகத்தி. அட்டகத்தி ரஞ்சித் சார் வந்து அவர் வந்து பல பேரை சினிமாவில் உள்ள ஃப்ரெஷர்ஸ் இருக்காங்க இல்லையா, புதுமுக டைரக்டர்கள், அவர்களுக்கு எல்லாம் ஒரு நம்பிக்கை கொடுத்தார். அந்த படம் வந்து பெரிய அளவில் ஹிட் ஆச்சு. டிஸ்ட்ரிபியூட்டரே பார்த்து லாபத்தில் இத்தனை பர்சன்ட் நான் உங்களுக்கு தரேன், எது அந்த மூணு படத்தோட நஷ்டத்தெல்லாம் அடைச்சிட்டு எப்படி பாருங்க, ஒரு படம் வந்து பெரிய மூணு படத்தோட நஷ்டத்தை அடைச்சிட்டு நாங்கள் உங்களுக்கு தரம்னு நானே வேலை சின்ன பெர்சன்டேஜ் கொடுத்தேன். அப்படி ஒரு மகத்தான படம் அட்டகத்தி. அந்த படம் ரஞ்சித் வந்து எப்போவுமே ஞானவராஜுக்கு ஒரு நம்பிக்கை உரியவர், அவருக்கான இந்த படத்தை பண்ணுற பெருமை. என்ன பொறுத்தவரை எனக்கு என்னதுன்னா, க்ரைம் த்ரில்லரு, சஸ்பென்ஸ் த்ரில்லரு, ஸ்பை த்ரில்லர்னு சொல்லுவாங்க, அது எனக்கு போஜ்புரியாக இருந்தாலும் நான் பார்ப்பேன், மலையாளமாக இருந்தாலும் பார்ப்பேன், இந்தியா இருந்தாலும் பார்ப்பேன். இப்போ வந்து நம்ம வந்து ஓடிடியில் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஸ்டார்டிங்கில் கொடுத்துருப்பாங்க, ஆக்ஷன் ட்ராமா, த்ரில்லர் ட்ராமா, ஸ்பை த்ரில்லர், க்ரைம் த்ரில்லர்னு கொடுப்பாங்க. அந்த டேக தான் நான் எடுப்பேன். அந்த படம் நல்ல படமாக இருந்தால் சரி, நல்ல படம் இல்லைனா சரி, க்ரைம் த்ரில்லர் ஓகே, நான் வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்க வர்றேன் ஒரு ரெண்டு மணி நேரம் எனக்கு ஃப்ரீயாக இருக்குது, படம் பார்க்கணும்னா க்ரைம் த்ரில்லர் பார்க்கலாம்னு சொல்லி ஜாலியாக போட்டுட்ருப்பேன். எனக்கு வந்து எனக்கு எப்பவுமே அந்த க்யூரியாசிட்டியை வந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும், எனக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கணும், அடுத்து என்ன அடுத்து என்னங்கும்போது நான் அந்த ஒரு ஃபேன் அப்போ நான் பார்த்துட்டு இருப்பேன். இது மாதிரி வந்து சில சில ஃபேன்ஸ் இருக்கா, ரொமான்ஸ் நீங்கள் என்ன ஆக்ஷன் படம் பார்த்தாலும் என்ன படம் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. யானையை சொன்னாங்க, இப்போ வந்து படம் விசால் படம், என்ன படம் இப்போ ஒரு படம் வந்து விசால் படம், ரத்னம் சொன்னாங்க, அப்படி மாதிரி என்ன சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேன் இன்னும் மூணு புரியலன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்ஷன் படத்தை விரும்புகிறவங்களுக்கு செம படம் வந்து அவர் நின்னாலே பிற கார் பிறகு தெரிவிக்கும் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ரொமான்ஸ் படம் பிரேமலு படத்தை வந்து பத்து விட பார்த்தாலாம் இருக்குது, அதுவும் பார்த்தீங்கன்னா மலையாள வெர்ஷன் உட்காந்து கொண்டாடின படம்லாம் இருக்குது. பிரேமலு வந்து மலையாளத்தில் வந்தது அந்த உட்காந்து கூட, ஏன்னா அதில் ஒரு லவ் இருந்துச்சு, ஒரு க்யூட்டான லவ் இருந்துச்சு. குட் நைட் எடுத்துக்கிறங்க, லவ் டேட் எடுத்துங்க, பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, ஏன்னா அது ஒரு டைப் ஆஃப் ஆடியன்ஸ் லவ் சப்ஜெக்ட். இது மாதிரி ஆர்ட்டை விரும்புகிற ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, ஆர்ட்டை மட்டும் விரும்புறது, ஒரு வந்து படத்தை வந்து கதையை பார்க்காம இது பண்ணாமல் ஒரு ஒருத்தர் எப்படி நடித்தாங்க எந்த மாதிரி நடிச்சு அரவான் பார்த்துக்கலாம், பரதேசி படம் பார்த்துக்கலாம், எல்லாமே ஆர்ட்டை விரும்புகிறவங்க, ஒரு கலையை ரசிக்கிறவங்க, இவங்களுக்கு வந்து இந்த ஆர்ட் படம் போட்டிங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நீங்கள் தெலுங்கில் வந்து இந்த மாதிரி நிறையா படம் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஓடிடியில் பார்ப்பாங்க, எப்போ பார்த்தாலும் அதை பார்ப்பாங்க, ஒய்ஃப் கூட திட்டுவாங்க எதுக்கு இதை போய் பார்த்துட்டு இருக்கீங்க, அவங்களுடைய மனசு வந்து அதை தான் தேடுது, அந்த மாதிரி படங்களை பார்க்க ஆசைப்படுது. அவார்டு போட்டு ஆஸ்கார் படம்னு போட்டாவே அந்த படத்தை வந்து 500 ரூபா ரெண்டு கட்டி அமேசானில் பார்க்குற ஆளுங்கள்லாம் இருக்காங்க, அந்த படத்தில் ஒன்றுமே இருக்காது, ஏன்னா அது அவார்டு படம், ஒரு ஆர்ட் படம், ஒரு நல்ல படம்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க.